பெருமைப்படுறீங்களா? போலான்னு கூட எனக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப இதுவா இருக்கிறதுனால அந்த தொழிலே கண்டிப்பா 2005 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும். இது உங்களுடைய தந்தை எப்படி சரிந்த தொழில இருந்தாரா? இல்லங்க, என்னோட தந்தை வந்து பூ வியாபாரம் பாரிஸ் பிளஸ் கோயம்பேடு அந்த பூ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. தொழில் எனக்கு தான் பிடிச்சதுனால நான் அந்த தொழிலுக்கு போகாம தொழில் சார். ரைட். இப்ப உங்க கூட படிச்சவங்க வந்து இருக்கிற வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன? அவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி என் கூட படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் முடிச்சு கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸாக ஐடியில் வேலை செய்கிறாங்க. பெரிய பெரிய காலேஜ் லோனு எச்டிஎஃப்சி மேனேஜர் நீங்கள் சொன்ன ஹையர் இதில் தான் இருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் சுயமாக தொழில் பண்ணுறதுனால சுய தொழில் பண்ணுறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது நான் சொந்தமாக செய்கிறேன், என்கிட்ட வந்து ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. கடவுள் வந்து எனக்கு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தொழில் கொடுத்துருக்காருன்றது ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஓரளவு சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா ஒரிஜினலாக சுயதொழில் செய்கிறவங்க தான் சேஃபாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி வீடு வாங்குறதுக்குள்ளே உயிர் போயிடுது, லோனு எல்லாமே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ உங்கள் நீங்கள் சொந்த வீடு வாங்கிட்டீங்களானே? கொரோனா டைம் வந்து எப்படி உங்களுக்கு இந்த மெக்கானிக் தொழில் எப்படி என்ன மாதிரி இது சேவிங்ஸ் உங்களுக்கு லைஃப் ஹெல்ப்ஃபுல் ஆச்சா? இல்லைங்க, கண்டிப்பாக கொரோனா வந்து கண்டிப்பாக ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு வந்து ஆவடியில் இருக்கேன், கடை வந்து கோடை பக்கத்தில் இருக்குது. இப்போ நான் வீடு வந்து அங்கே போனதுலேருந்து அங்கேருந்து என்னை யாரோட தொடர்பும் இல்லை. ரெண்டாவது, நான் வீட்டிலே தவிச்சதுனால எனக்கு அன்றாட தேவைகள் வந்து கொஞ்சம் எல்லாம் என்னோடய நண்பர்கள் என்னுடைய வாடிக்கையாளர் கஸ்டமர்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் கேட்டப்போ என்னுடைய தேவைக்கு வந்து காசு ஜிபே பண்ணாங்க, அதை வச்சு தான் கொஞ்சம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கே தெரியுது, நானே உங்களுக்கு ஒரு 10 மேலேயே உங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ ஏன் நீங்கள் வீடு அங்கே வச்சுக்கிட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க? ஒன்று வீடு இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை ஆஃபீஸ் இங்கே கடையை ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாமே, என்ன பிரச்சனை? சொல்கிற விஷயம் ஒன்று தான், இதில் வந்து ஒரு சுயநலமும் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் கேட்டால், இதோட குழந்தை வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் அங்கே ஆச்சின்னு சொல்லிட்டு இலவச ஓகே புரியுது புரியுது அந்த ஸ்கூலில் வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து படிப்பு செலவு வந்து நீங்கள் படிப்பு கொடுக்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பையன் படிக்கிறான், அவனுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டி ஆகும். ஓகே. பொண்ணுக்கு வந்து இந்த ஆஃபரில் கிடைச்சதுனால அவங்க ஸ்கூல் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை படிப்பு 10th வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் தான். அதனால் கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து வீடு வந்து நம்ம இருக்கிறதுனால இங்கே வாடகை வந்து மேக்ஸிமம் அதிகமாக 10,000 மேலே போட்டால் மட்டும் தான் நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் வந்து வாடகை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ ஒரு மெக்கானிக்காக நீங்கள் கற்றுக்கிறணும்னா ஒரிஜினலாக எத்தனை வருஷம் ஆகுமா மாதம் ஆகுமா? அது வந்து ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலையை பொறுத்து தான். அது வந்து நல்லா கொஞ்சம் திறமை உள்ள திறமை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க 1 ரெண்டு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் நல்லபடியாக வேலை கற்றுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் 4 ஆகும், இல்லை 5 ஆகும். ஓகே. நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு ஆர்வத்தோடு கற்றுருப்பீங்க, இப்போ வர்றவங்களாம் எப்படி அசிஸ்டண்ட்டாக கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்காங்களா? இப்போ தான் வந்து காலங்கள் மாறி போச்சுண்ணா. இப்போ நான் வந்து எங்கள் ஓனர்கிட்ட வந்து 95 2005 வரைக்கும் நான் ஒரு 10 நான் சின்சியராக வேலை செஞ்சேன். ஓகே. எனக்கு வேலை பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 1 வேலை செய்கிறாங்க. வீல் கழட்டி தட்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலே அடுத்த கட்ட நகருக்கு போயிடுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே.